பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது தமிழ் நேவிகேஷன் ஏன் கோயிலுக்கு அடுத்து நேரில் வந்து பார்க்கும்போது உண்மையில பயங்கரமா இருக்கு. ஏன்னா சூப்பராக இருக்குது காய்ஸ், உண்மையிலேயே அந்த காலத்தில் லிங்கேஸ்வரர் டெம்பிள், பட் இது வந்து சந்திரலிங்கா. ஹே காய்ஸ், வெல்கம் டு எர்மின். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்புடின்னா, ஹூப்ளியில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் டெம்பிள். ஸோ இங்கே தான் இருக்கிறேன் நான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 இயர்ஸ் ஓல்டு, உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டெம்பிள் பார்த்தா இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த டெம்பிளோட ஃபுல் வியூவு. இப்போது ஆக்சுவலி இதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ செம்மையாக பண்ணியிருக்காங்க, இது ஃபுல்லாமே அந்த மார்பிள் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான், அந்த ஸ்டோனில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அந்த டைம்லேயே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு தான், என்ட்ரன்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக எல்லா இடமும் பாருங்கள் நல்ல ஒரு டீட்டெயில்டாக தான் இருக்குது. எல்லாம் பாருங்கள் இந்த ஒர்க் எல்லாமே இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் கூட பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லாம் வந்து கையிலே தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜே ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் இது வந்து கிருஷ்ணன் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நிறைய மேக்ஸிமம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க, முடிஞ்சால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியல. இந்த தமிழ் நேவிகேஷன் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தமிழ் நேவிகேஷன்லாம் வந்தால் செம்மையாக கவர் பண்ணாப்புல. இந்த வீடியோட லிங்க்கு நான் கண்டிப்பாக அவருக்கு நான் அனுப்புகிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரி போகலாம். ஸோ இதில் வந்து அந்த நம்ம இந்த பரமபதம் அது சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேம்லாம் கேம் ஆடுறதுக்காக ஆடி இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இதுதான் அவங்களோட இது, சிற்பம் பண்ணுறது, விளையாடுறது, என்ஜாய் பண்ணுறது தான். இப்போ தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது, ஃபுல்லாமே வந்து கல்ல. இன்னுமே உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் பக்காவாக தெரியுது பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த பில்லர்லாம் பாருங்களேன், எப்படி தான் இதை பண்ணியிருப்பானுங்கன்னே கூட தெரில. அந்தளவுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு ஷார்ப்பு, எந்த டேமேஜும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேறு லெவலில் பண்ணிருக்கானுங்க, சாரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் பாருங்கள், இது நான் டச் பண்ணும்போது வந்து சின்ன ஒரு இதுதான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எம்எம்லலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக பண்ணிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல, பட் செம்ம சூப்பராக இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவல் டீட்டெயிலு, செம்ம மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டிலையும் எக்கச்சக்கமாக இருக்குது, நாங்கள்லாம் போனதில்லை. ஸோ அது வந்து அந்த தமிழ் நேவிகேஷன் அவர் வந்து பார்த்துக்கிறாரு. நான் இப்போ இங்கே வந்ததுனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இவங்க இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து இங்கே நிறைய பேரோட குலதெய்வம். ஸோ ஜெகனாச்சாரியார், ஜெகனாச்சாரியரோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ணு பரமா, விஸ்வகர்மா. ஸோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த லேடியை பற்றி கொஞ்சம் இங்கே உள்ளே வந்ததுமே எனக்கு வந்து அந்த ஒரு அமைதி பயங்கரமாக தெரியுது, நல்ல ஒரு காமமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது இந்த பக்கம், பட் வே இருக்குது. முடிஞ்சால் நான் காட்டுறேன், இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம்.
மாதிரி அம்மன் சொல்ல லைக் அந்த மாதிரி இதுதான் யானை இருக்கு. செம்மையாக இருக்குது. இது வந்து ஆட்டுக்கல், நம்ம வீட்டில் எல்லாமே இருந்திருக்கும் பழையதில். ஆட்டுக்கல்ல தான் ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்காங்க. ஓ இங்கெல்லாம் பாருங்கள், கீழே கூட பாருங்கள், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா உடஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் யானை நினைக்கிறேன். சூப்பராக அந்த யானையில் டெக்கரேஷன் பண்ணி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த இது எல்லாம் என்னோடய ஃபோனில் அந்த அளவுக்கு தான், இவ்வளோ தான் கிளாரிட்டி இருக்குது, லைட்லாம் கூட இல்லை. ஸோ பட் சூப்பராக இருக்கு, இருங்க நான் ஒரு வாட்டி டார்ச் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். டார்ச் எரிஞ்சிரு, எஸ் வா. அது பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இந்த கத்தி அந்த மாதிரி இருக்குது. எனக்கு சீரியஸாக நம்மளோட கடவுளோட பேர்லாம் கூட எனக்கு தெரியாது, பட் எனக்கு அந்த இந்த சிற்பம் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேர்லலாம் அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக பண்ணுறேங்க. எல்லா இடத்துலையுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. யாராவது கண்டிப்பாக ஹூப்ளி வந்தீங்கன்னா, ஹூப்ளியிலேருந்து அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நான் வந்து ஹூப்ளியில் ஹூப்ளி வந்துட்டு ஒரு பஸ் பிடிச்சி வந்தேன், அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து இப்போது இந்த கோவிலில் ஃபுல்லாக சுற்றி வரேன் பேக் சைடு. ஸோ இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி மெயின் வந்து இது தான், நம்ம ஃப்ரண்டில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறை சொல்லியிருந்தா இல்லை ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாகு. என் இது திருநூறு. ஆ ஸோ விபூதி, விபூதி தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவில் பேர் வந்து சந்திரலிங்கேஸ்வர டெம்பிள், பட் இது வந்து சந்திரலிங்கா. செம்மையாக கட்டியிருக்கங்க. இதான் இதோட டாப்பு. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து தான் என் ஃபோனில் ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்றத நான் இன்றைக்கி பார்த்தேன். இது வரைக்கும் கேமரா போட்டு நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இங்கே வர முடியலையோ இல்லை யாருக்காவது இந்த தரிசனம் கிடைச்சதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க என் மூலியமாக. ஸோ இது வந்து லிங்கம், இதுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு லைட் இல்லாதனால தெரியல, பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, செம்ம காமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த மாதிரி பழைய கோயிலுக்கெலாம் போகும்போது இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபீல் இந்த கோயிலுமே இருக்குது. புது கோவிலெல்லாம் சத்தியமாக நான் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் இந்த மாதிரி கோவிலெலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, நான் இந்த கோவிலும் கிடையாது, நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலுமே ஒரு 10 நிமிஷம் ஃபோனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. கோவில் போகிறதே வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இங்கே அந்த விளாடுறதுக்கு அதெல்லாம் கூட பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியலண்ணா என்கிட்ட. இதெல்லாம் யாராவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருங்க, இது வந்து படிக்கட்டு பேக் என்ட்ரன்ஸு, வெளியே வந்துட்டேன். செம்மையாக இருக்குது, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இது பாருங்க, இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாகவே வீடு வந்துச்சு, பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக வீடு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச லோக்கல் ஆளுங்கள்லாம் யாருமே இது மதிக்கலை. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் நம்மளோட பாரம்பரியத்தை மறந்துட்டு புது புது தன்னைத்தானே சாமியார்னு சொல்லின்னு இருக்கிறவங்கிட்டலாம் நம்ம போயிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள்,
செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் கேமராலாம் வாங்குவேன் நான், வாங்கினேன்னா இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம மகாபலிபுரத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த அரிக்குது சொல்லுவாங்களே, அது என்னது கடல் அரிப்பு, அந்த இடத்துல கடல் அரிப்பு, இது என்னன்னு சொல் தெரில. ஸோ அந்த மாதிரி அரிச்சதுன்னா இந்த மாதிரி ஆகிடும், செம்மையாக இருக்குது. சரி, இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து யாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்ப்போம். இதெல்லாம் ஆ கை சத்தி, இது நீங்கள் பாருங்கள், இருங்க பாருங்க, உங்கள் கையை தர தெரியுத டீட்டெயில்ஸா. இதே மாதிரி அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க பாருங்க, அது அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகுதுல. இங்கேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல டீட்டெயில் தெரியுது, பட் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்தா சத்தியமாக தெரில. பட் நீங்கள் கண்ணில் வெறும் கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக தெரியுது. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಅಜ್ಜ ನಾ ಹೇಳಿದ್ದು, ಹೇ ನಿಮ್ಮ ಅಜ್ಜಿ ಪಿಂಡ ಇದಲ್ಲ ನಿಮ್ಮ ಗಣಪತಿ ವಿನಾಯಕರ್. ಸೊ ಇದೆಲ್ಲ ಒಂದು ಇಂದ ನಂಬೂರ್ ಅಂತ ರಾಜಗೋಪುರಂ ಇರಲ್ಲ, ಇಂದ ತಂಜಾವೂರ್ ಟೆಂಪಲ್ ಅಂತ ಮಾರಿ ಇರ್ಕು, ಅಂತ ಶೇಪ್ಲ ಇರ್ಕು. செம்மையாக இருக்குது. ஸோ அந்த காலத்துலேயே பாருங்கள் இது எவ்வளோ தூரத்தில் இருந்தது. நீங்கள் அங்கே உள்ளே பார்த்துருப்பீங்க, இந்த அபிஷேகம் பண்ணால் இந்த வழியாக வரும். அந்த காலத்துலேயே அந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த பிளானிங்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் கண்டிப்பாக, அதாவது அதாவது குழந்தையாக இருந்திருப்பாங்களே ஒரு 10 15 வயசுக்குள்ளே அந்த மாதிரி பசங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க, அவங்களும் இந்த மாதிரி நல்ல நிறைய இடத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா எப்பவுமே இந்த படத்துக்கு வீடியோ கேம் ஆடுறதுக்கு இந்த பொம்மை படம் பார்க்குறதுக்கே வந்து ஃபோனை கொடுத்து அவங்களெல்லாம் கெடுக்காதீங்க, ஏன்னா என் பையனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் அந்த காண்டு தான். இதெல்லாம் பாருங்கள் உடச்சிட்ருக்காங்க அவங்களாம், எல்லாமே சிங்கம் தெரியுதா, இதில் இருக்கிறது பாருங்கள் செம்மையாக பண்ணியிருந்துருக்காங்க. இங்கெல்லாம் உடஞ்சிருச்சு, இதெல்லாம் பாருங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே. எல்லாம் அந்த டைமில் பாருங்கள் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 சுற்றி பார்த்துட்டு அமைதியாக ஒரு 1/2 உட்காந்துட்டு போங்க, உண்மையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த கோவிலோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யாராவது வரணுன்னா வாங்க. ஹூப்ளியிலேருந்து வெறும் 4 தான். ரொம்ப கிட்ட தான், சூப்பராக இருக்குது கைஸ். உண்மையிலேயே அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து வேறு லெவல் தான். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும்
இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது தமிழ் நேவிகேஷன் ஏன் கோயிலுக்கு விழா போகிறது இந்த பழைய இடத்துக்கெலாம் போயிட்டு வராரு அப்படின்றது. ஸோ உண்மையிலே வந்து நான் ரொம்பலாம் தமிழ் நேவிகேஷன் பார்த்ததில்லை, கொஞ்சம் தான் எப்போயா தான் பார்ப்பேன். பட் உண்மையிலே வந்து இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கும்போது உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கேமராவில் பார்க்குறதுக்கும் நேரில் வந்து பார்க்குறதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸு, அதை நான் இப்போ ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டியாவது நீங்கள் பாருங்கள். உங்களோட சின்ன பசங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு வாங்க. இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.